முதற்கட்டமாக 1.5 கோடி கொரோனா தடுப்பூசிகள் கொள்முதல் செய்ய தமிழக அரசு முடிவு. தடுப்பூசி தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை. பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்த முன்பதிவு இன்று தொடக்கம். கோவின் இணையதளம், ஆரோக்கிய சேது செயலி மூலம் முன்பதிவு செய்யலாம். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 360,000 தாண்டியது. ஒரே நாளில் 3,293 பேர் கொரோனாவால் உயிரிழப்பு. அறுவடை அதிகரித்துள்ளதால் பெரிய வெங்காயத்தின் விலை சரிவு. கிலோ 10 ரூபாய் முதல் விற்பனையாவதாக வியாபாரிகள் தகவல். கொள்முதல் நிலையங்களில் தேக்கமடைந்துள்ள 8 லட்சம் நெல் மூட்டைகள். 40 நாட்கள் கடந்தும் நெல்லுக்கான பணம் வழங்கப்படவில்லை என விவசாயிகள் வேதனை. தேயிலை செடிகளில் சிவப்பு சிலந்தி தாக்குதல் அதிகரிப்பு. தாக்குதலை கட்டுப்படுத்த வேளாண் அதிகாரிகள் ஆலோசனை. ஒன்றரை கோடி கொரோனா தடுப்பூசிகளை முதல் கட்டமாக கொள்முதல் செய்ய தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் தமிழகத்தில் வரும் சனிக்கிழமை முதல் இலவசமாக கொரோனா தடுப்பூசி போடப்படவுள்ளது. இதனால் வரை மத்திய அரசுதான் தடுப்பூசிகளை கொள்முதல் செய்து மாநிலங்களுக்கு வழங்கிய நிலையில் முதன்முறையாக தமிழக அரசு நேரடியாக 1.5 கோடி கொரோனா தடுப்பூசிகளை கொள்முதல் செய்ய ஆணை பிறப்பித்துள்ளது. பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வரும் சனிக்கிழமை முதல் தடுப்பூசி செலுத்தப்பட உள்ள நிலையில் அதற்கான முன்பதிவு இன்று தொடங்குகிறது. 18 வயதை கடந்தவர்கள் தடுப்பூசி செலுத்த www.covin.gov.in/home என்ற இணையதளத்தில் அல்லது ஆரோக்கிய சேது செயலி மூலம் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். கோவின் இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ள புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை ஒன்று அவசியம். செல்போன் நம்பரை பயன்படுத்தி பதிவு செய்து கொள்ளலாம் எனவும், ஒரு செல்போன் நம்பரில் 4 பேர் வரை பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பதிவு செய்யும்போது அவரவர் விருப்பப்படும் மையத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. நேற்று ஒரே நாளில் 360,960 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் 261,162 பேர் குணமடைந்துள்ளனர். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 3,293 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் தற்போது 29,78,709 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நேற்று வரை 14,78,27,000 மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு மே 3 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு துறை செயலர் அசோக்குமார் புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதில் நீதிமன்ற அறிவுறுத்தல்படி வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு மே 3 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மே 2 தேதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள், முகவர்கள் மற்றும் வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபடும் அதிகாரிகள் கண்டிப்பாக RT-PCR பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். வாக்கு எண்ணும் அறையில் நுழைபவர்கள் நெகட்டிவ் சர்டிபிகேட்டை காண்பிக்க வேண்டும். தேர்தல் வெற்றி கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மற்றும் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் இருவர் மட்டுமே சான்றிதழ் வாங்க செல்லலாம் என்றும் தெரிவித்துள்ளார். தினசரி இரவு 10 மணி முதல் காலை 5 மணி வரை இரவு நேர பொது முடக்கம் மற்றும் அத்தியாவசிய கடைகள், சேவை நிறுவனங்கள் மட்டும் இரவு 10 மணி வரை இயங்கலாம் என்ற உத்தரவு தொடர்ந்து அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்தியாவில் கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள 150 மாவட்டங்களில் முழு பொது முடக்கம் அமல்படுத்த சுகாதாரத்துறை மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. நேற்று நடைபெற்ற சுகாதாரத்துறையின் உயர்மட்ட குழு ஆலோசனைக்கு பிறகு வழங்கப்பட்டுள்ள பரிந்துரையை அமல்படுத்துவது குறித்து மாநில அரசுகளுடன் ஆலோசனை செய்த பின் மத்திய அரசு முடிவு எடுக்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. கர்நாடகாவில் 14 நாட்கள் முழு ஊரடங்கு காரணமாக சத்தியமங்கலத்திலிருந்து தாளவாடி மலைப்பகுதிக்கு புலஞ்சூர் சோதனை சாவடி வழியாக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழக பகுதியான தாளவாடி மலைப்பகுதிக்கு கர்நாடக மாநிலம் வழியாக பயணிக்க வேண்டிய சூழ்நிலையில் தற்போது வாகனங்கள் அனுமதிக்கப்படாததால் இன்று காலை முதல் திம்பம் மலைப்பகுதியிலிருந்து அடர்ந்த வனப்பகுதியில் உள்ள தலைமலை வனசாலை வழியாக தாளவாடி மலைப்பகுதியில் உள்ள கிராமங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. பெரிய வெங்காயத்தின் அறுவடை அதிகரித்துள்ளதால் விலை குறைந்து கிலோ 10 ரூபாய் முதல் விற்பனையாவதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடியம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டார பகுதிகளில் உள்ள நாஷிக் வெங்காய விற்பனை மையங்களில் பெரிய வெங்காயத்தின் விலை அதிகரித்து விற்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது விலை வீழ்ச்சியடைந்து வருகிறது. கடந்த மாதம் கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனையாகி வந்த பெரிய வெங்காயம் தற்போது விலை வீழ்ச்சியடைந்து ரகத்தை பொறுத்து கிலோ 10 முதல் 25 ரூபாய் வரையில் விற்பனையாகி வருகிறது. இதுகுறித்து வியாபாரிகள் கூறும்பொழுது மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் பெரிய வெங்காயம் அறுவடை அதிகரித்ததோடு அரபு நாடுகளுக்கும் சிங்கப்பூர், மலேசியா ஆகிய நாடுகளுக்கும் ஏற்றுமதி நிறுத்தப்பட்டுள்ளதால் வெங்காயத்தை குறைந்த விலையில் விற்பனை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் விவசாயிகள் இருப்பதாக தெரிவிக்கின்றனர். இந்த விலை மேலும் குறையவும் வாய்ப்புகள் உள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். அரியலூர் மாவட்டத்தில் கொள்முதல் நிலையங்களில் 800,000 நெல் மூட்டைகள் தேங்கிக் கிடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் சம்பா சாகுபடி முடிந்த நிலையில் நெல்லை கொள்முதல் செய்ய 34 நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட 800,000 மூட்டைகள் அரிசி ஆலைகளுக்கு அனுப்பப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளன என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் தங்களுக்கு ஒரு வாரத்தில் வழங்கப்பட்டு வந்த நெல்லுக்கான பணம் சுமார் 40 நாட்கள் கடந்தும் வழங்கப்படவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். நமது தஞ்சை மாவட்டத்திலே இருப்பது போல மொபைல் சிஸ்டத்திலே நெல் கொள்முதல் செய்ய வேண்டும். அதை மாவட்ட ஆட்சித்தலைவர் நினைத்தால் ஈஸியாக செய்துவிடலாம். வியாபாரிகள் செய்வது போலவே நெல் அறுக்கும் இடத்திலேயே நெல்லை கொள்முதல் செய்வது, விவசாயியின் வீட்டிலே நெல்லை கொள்முதல் செய்வது, பிறகு அந்த நெல்லை நேரடியாக மாடர்ன் ரைஸ் மில்லுக்கு கொண்டு சென்று விடலாம். அப்படி ஒரு நிலையை மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை விவசாயத்தை நம்பி 65,000 மேற்பட்ட விவசாய குடும்பங்கள் உள்ளன. மஞ்சூர், குன்னூர், கோத்தகிரி, பந்தலூர் உள்ளிட்ட இடங்களில் விளையும் தேயிலை செடிகளில் முதிர்ந்த இலைகளின் அடியில் சிவப்பு சிலந்தையின் தாக்குதல் அதிகரித்துள்ளதால் மகசூல் வேகமாக குறைந்து வருகிறது. இதனால் விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து உபாசி நிறுவனத்தின் வேளாண்மை பிரிவு அதிகாரிகள் கூறுகையில், தேயிலை செடிகளில் சிவப்பு சிலந்தி தாக்குதலை கட்டுப்படுத்த சல்ஃபர், ப்ராப்பர்கேட், பார்பீனிக் ஆயில்கள் மற்றும் வேர்களின் வளர்ச்சிக்கு மணிச்சத்து உரத்துடன் முசூரி பாஸ்பேட், ராக் பாஸ்பேட், சிட்ரிக் அமிலத்துடன் கலந்து தழை சாம்பல் உரக்கலவையுடன் இட வேண்டும். இந்த சிவப்பு சிலந்தி பாதிப்பை தாங்க உரம், யூரியா, மூரியேட் ஆஃப் பொட்டாஷ், கிரீன் மிராக்கிள் ஆகியவற்றை தண்ணீருடன் சேர்த்து தெளிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர். காலி உற்பத்தி பண்ணது ஊட்டி, தென் அமெரிக்கா. கர்நாடகா, சைனாவா?
தமிழ்நாடு தான். இத்தாலி வந்து ஆஸ்திரேலியாவா? சாப்பிட மாட்டேன் தெரியும். எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் இங்கே திண்டுக்கல் பக்கம் தான். தமிழ்நாட்டில் தான். ஈரோடா? ஃபாரின் கண்ட்ரி தான், ஆனால் இந்தியா கிடையாது. தமிழ்நாடு தான். தமிழ்நாடு. ஸ்டெர்லைட் ஆலையை ஜூலை 31 வரை ஆக்ஸிஜன் உற்பத்திக்காக இயக்கலாம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தில் இன்று இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றது. நீதிபதிகள் டி ஒய் சந்திரசூட், எல் நாகேஸ்வர ராவ், ரவீந்திர பட் ஆகியோர் அடங்கிய சிறப்பு அமர்வு இந்த விசாரணையை நடத்தியது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு ஆக்ஸிஜன் உற்பத்திக்காக ஜூலை 31 வரை ஆலையை திறந்திருக்க ஸ்டெர்லைட்டிற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. ஜூலை 31 பிறகு அப்போதைய சூழலை கருத்தில் கொண்டு ஆலையை தொடர்ந்து இயக்கலாமா என முடிவெடுக்கப்படும் என்றும், மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து அனுமதிகளையும் தமிழக அரசு விரைந்து வழங்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்தனர். சங்கரன் கோவிலில் கடந்த 17 கூலி உயர்வு கோரி விசைத்தறி தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் மதுரையில் நடைபெற்ற 11 கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் 15,000 விசைத்தறி தொழிலாளர்கள் 50% கூலி உயர்வு மற்றும் விடுப்பு சம்பளம் 450 ரூபாய் வழங்கக்கோரி கடந்த 12 முதல் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூலி உயர்வு தொடர்பாக திருநெல்வேலி தொழிலாளர் நலத்துறை உதவி ஆணையர் அலுவலகத்தில் இதுவரை 10 பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் நேற்று 11 கட்ட பேச்சுவார்த்தை மதுரை தொழிலாளர் துறை கூடுதல் ஆணையர் குமரன் முன்னிலையில் நடைபெற்றது. பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் 12 கட்ட பேச்சுவார்த்தை மே மாதம் 21 மதுரையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினர் பின்பற்ற வேண்டிய கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் வெளியிட்டுள்ளார். கொரோனா 2வது அலையில் சென்னையில் மட்டும் 324 காவல்துறையினர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதில் தற்போது வரை 14 உயிரிழந்துள்ளனர். ஆணையர் மகேஷ்குமார் காவல்துறையினருக்கு வெளியிட்டுள்ள அறிவிப்பில், 50 மேற்பட்ட மற்றும் இணை நோய் உள்ள காவல்துறையினருக்கு பொதுமக்களுடன் அதிக தொடர்பு இல்லாத வகையில் எளிமையான பணியை வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விபத்து, இறப்பு போன்ற வழக்குகளில் மருத்துவமனைகளுக்கு காவல்துறையினர் செல்ல நேரும் பட்சத்தில் அவர்கள் முறையாக பிபிஇ கிட் அணிந்து சென்று வர அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வாகன தணிக்கையில் ஈடுபடும் காவலர்கள் முகக்கவசம், ஷீல்டு மற்றும் கையுறை ஆகியவற்றை அணிந்து செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஓமலூர் காடியம்பட்டி வட்டார பகுதியில் கோடை காலத்தில் விவசாயிகள் கிணற்று பாசன நீரை கொண்டு தோட்டப்பயிர்களான காய்கறிகளை சாகுபடி செய்து வருகின்றனர். இந்நிலையில் தோட்டப்பயிர்களில் லாபம் பெற விவசாயிகளுக்கு தரமான விதை, செடிகளை நோய் தாக்கும்போது சரியான மருந்து மற்றும் தொழில்நுட்ப ஆலோசனைகளை தோட்டக்கலைத்துறையினர் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த வைத்தீஸ்வரன் கோவிலில் அருள்மிகு தையல் நாயகி உடனாகிய வைத்தீஸ்வர நாதசுவாமி திருக்கோவில் குடமுழக்கு விழா நாளை நடைபெறுவதையொட்டி அங்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பக்தர்கள் கூடுவதை தடுக்க காலை 4 முதல் இரவு 10 வரை அமலில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உயர்நீதிமன்றம் மற்றும் தமிழக அரசின் வழிகாட்டுதல்படி தற்போது யாகசாலை பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கொரோனா வைரஸ் தொற்று பரவாமல் இருக்க இறைவனிடம் வேண்டி கும்பாபிஷேக விழா நடத்தப்படவுள்ளது. யூடியூப் மற்றும் தொலைக்காட்சிகளில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுவதால் பொதுமக்கள் ஆலயத்திற்கு வருகை தராமல் வீட்டில் இருந்தபடியே குடமுழுக்கு விழாவை கண்டு தரிசிக்க வேண்டும் என்று தர்மபுர ஆதீனம் 26வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் கேட்டுக் கொண்டார். தருமபுரி மாவட்டத்தில் பப்பாளி விளைச்சல் அதிகரித்து இருப்பதால் விலை குறைந்து கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.
பப்பாளி வறட்சியை தாங்கி வளரும் பயிராகவும் குறைந்த அளவிலான தண்ணீரில் வளர்ந்து பலன் தரும் பயிராகவும் உள்ளது. மேலும் பல்வேறு சத்துக்களை உள்ளடக்கிய பழமாக இருப்பதால் தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு, பெண்ணாகரம், தருமபுரி, நல்லம்பள்ளி, பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 300 மேற்பட்ட ஏக்கரில் பப்பாளி சாகுபடி நடந்து வருகிறது. விவசாயிகள் பெரும்பாலும் ரெட் லேடி ரக பப்பாளிக்கு நல்ல வரவேற்பு இருப்பதால் அதிக அளவில் சாகுபடி செய்கின்றனர். இந்நிலையில் பப்பாளி விலை குறைந்துள்ளதால் போதிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மேலும் மார்க்கெட்டுக்கு எடுத்துச் செல்லாமல் சாலையை ஒட்டி கடை அமைத்து விற்பனை செய்து வருகின்றனர். வேதாரண்யத்தில் கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் விதமாக பொதுமக்களுக்கு மூலிகை கஞ்சி வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தூதுவளை, மருதம்பட்டை, கரிசலாங்கண்ணி, முசுமுசுக்கை, திப்பிலி, சீரகம், அதிமதுரம், ஆவாரம்பூ, செந்தாமரைப்பூ, ரோஜாப்பூ போன்ற 48 வகையான மூலிகைகளைக் கொண்டு பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட மூலிகை கஞ்சி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. கொரோனா பரவல் காரணமாக மதுரை மத்திய சிறையில் கைதிகளை சந்திக்க உறவினர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. விசாரணை கைதிகளை திங்கள், புதன், வெள்ளி ஆகிய 3 நாட்களில் உறவினர்கள் சந்திக்க முடியும். தண்டனை மற்றும் தடுப்பு காவல் சிறைவாசிகளை செவ்வாய், வியாழன் ஆகிய நாட்களிலும் சந்திக்கலாம். இந்த நிலையில் கொரோனா பரவல் காரணமாக மத்திய சிறையில் உள்ள கைதிகளை வெளிநபர்கள் மற்றும் உறவினர்கள் சந்திப்பதற்கான அனுமதி ரத்து செய்யப்படுவதாக சிறை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கொரோனா காரணமாக திருவிழாக்களுக்கு தடை விதிக்கப்பட்டதை அடுத்து ஈரோடு மாவட்டத்தில் உள்ள திருநங்கைகள் இணைந்து காரை வாய்க்கால் கரையில் அமைந்துள்ள மாரியம்மன் கோவில் வளாகத்தில் கூத்தாண்டவர் சிலை வைத்து வழிபாடு செய்தனர். முன்னதாக அனைவரும் கற்பூரத்தை சுற்றி கும்மியடித்து பாட்டு பாடினர். பின்னர் தாங்கள் சூடியிருந்த பூக்களை பறித்தும் வளையல்களை உடைத்தும் விதவை கோலத்தில் ஒப்பாரி வைத்து வழிபாடு செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வி நகர் 10 பகுதியில் சந்து காளியம்மன் திருவிழா ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தபோது இரு பிரிவினரிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. தகராறு முற்றவே இரும்பு கம்பி மற்றும் கட்டைகளால் ஒருவருக்கு ஒருவர் தாக்கியதில் படுகாயமடைந்த இருவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக ராசிபுரம் காவல்துறையினர் தகராறில் ஈடுபட்ட 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கூடுதல் செவிலியர்களை நியமிக்க கோரி செவிலியர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 100 மேற்பட்ட செவிலியர்கள் பணிபுரியும் இந்த மருத்துவமனையில் நாளுக்கு நாள் புதிய வார்டுகள் அமைக்கப்படுவதுடன் தற்போது பணிச்சுமை அதிகரித்துள்ளதாக கூறி தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று 50 மேற்பட்ட செவிலியர்கள் போராட்டம் நடத்தினர். மருத்துவமனை முதல்வர் நிர்மலா உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டனர். கொரோனா பெருந்தொற்று இனி தமிழகம் முழுவதும் 2வது அலையாக தீவிரமாக பரவி கொண்டிருக்கிறது. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா கொரோனாவுடைய முதல் தொற்று முடிஞ்சு நமக்கு வந்து அரசு வந்து ஒரு சில விதிமுறைகள் குவித்தது. பொதுமக்கள் எங்கே போனாலும் முகக்கவசம் அணியுங்க, சமூக இடைவெளியை பின்பற்றுங்க, பேருந்துகளில் போகும்போது சமூக இடைவெளியை பின்பற்றுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பாதுகாப்பாக இருங்க, முதல்ல கொரோனா குறித்த விழிப்புணர்வு நம்மகிட்ட இருக்கணும், உங்களை தற்காத்து கொள்ளுங்க, முகக்கவசம் அணியுங்க, சமூக இடைவெளியை பின்பற்றுங்க, சித்த மருத்துவ வழிமுறைகளை பின்பற்றி அனைவரும் பாதுகாப்பாக இருங்க. கொரோனாவை தடுக்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் தேவையில்லாமல் யாரும் வெளியில் அங்கேயும் இங்கே போகிறத தவிர்த்துக்கணும். ஒரு அவசியமாக போய் வாங்கக்கூடிய பொருளை 4 நாளைக்கு 5 நாளைக்கு தேவையான பொருளை வாங்கி குடும்பத்துக்கு தேவையான பொருளை வாங்கி வச்சுக்கிட்டு அனாவசியமாக வெளியில் போகிறத தவிர்த்தாலே இந்த கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும். 2வது, தனி மனித இடைவெளியை கடைபிடிச்சிக்கணும். அனைவரும் முகக்கவசத்தை அணிஞ்சிக்கணும். வெளியில் போயிட்டு வந்தாக்க கை கால்களை வீட்டில் சுத்தமாக கழுவிட்டு இருந்தாலே அந்த கொரோனாவை வந்து கட்டுப்படுத்த முடியும். 2வது, அரசு சொல்லுகிற வழிமுறைகளை கண்டிப்பாக ஒரு குடிமகனும் கடைபிடித்தாலே ரொம்ப ஈஸியாக கொரோனாவை வந்து கட்டுப்படுத்திடலாம். கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக பொது இடங்கள், பஸ் ஸ்டாப்பு, அப்புறம் டீ கடைகள்,
போன்ற இடங்களில் வந்து கும்ப கும்பலாக மக்கள் இருப்பதால் கொரோனா அதிக அளவில் பரவிட்டுருக்கு. குறிப்பாக நம்ம கடலூர் மாவட்டத்தில் கொரோனா வந்து தாக்கம் வந்து ஓவராக இருக்குது. அதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம், பொது இடங்களில் இருக்க வேண்டாம், மாஸ்க் அணிந்து தமிழ்நாடு அரசு சொன்ன விதிமுறைகளின்படி கடைப்பிடிக்கணும், நல்ல முறையில் இருக்கணும். இப்படி நம்ம கட்டுக்கோப்பாக இருந்தால் தான் நம்ம கொரோனாவிலேருந்து நம்ம முழுமையாக விடுபடலாம். பொதுமக்கள் பொது இடங்களில் கூடும்போது சமூக இடைவெளியை ப்ராப்பராக கடைபிடிக்கணும், முகக்கவசங்கள் அணியணும், அப்புறமா வெளியிடங்களுக்கு சென்று வந்தால் அவங்களுடைய ஹேண்டை சுத்தமாக க்ளீனாக வச்சுக்கணும். மக்கள்கிட்ட விழிப்புணர்வே கிடையாது கொரோனாவை பற்றி. மாஸ்க் போடு, மாஸ்க் போடணும்னா யாரும் கேட்க மாட்டாங்க. கை காலை சுத்தமாக வச்சுக்கணும், கூட்டம் கூட்டமாக கூறுறதை தவிர்க்கவே மாட்டாங்க மக்கள். பஸ்ஸில் யாருன்னா முக்கால்வாசி பேர் மாஸ்க்கே போடுறது கிடையாது, சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க. கூட்டம் கூடுற இடத்துல எங்கெல்லாம் கூடக்கூடாது அங்கே தான் கூட்டம் கூட்டமாக நிற்கிறாங்க. கல்யாணம், கோயில், பார்க்கு, டீ கடை, பொதுவாக எந்தெந்த கடையில் நிற்கக்கூடாதோ அந்தந்த கடையில் எல்லா இடத்துலையும் கூட்டம். இது மக்கள் வந்து என்றைக்கும் விழிப்புணர்வே இல்லாத மாதிரியே இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் அப்படி ஏன் அப்படி இருக்காங்கன்னு தெரியல. இதனால் நாலு நாள் அதிகமாகிட்டே இருக்க தவிர இது வந்து யாரும் யோசிக்கிறதே கிடையாது அதை பற்றி. கோவா கடற்பகுதியில் ஏற்பட்ட படகு விபத்தில் காணாமல் போன குமரி மாவட்டம் வள்ளவிளை கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. கடந்த 9ஆம் தேதி தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஜோசப் பிராங்க்லின் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். கடந்த 23ஆம் தேதி கோவா அருகே அவர்களின் படகு உடைந்து கிடப்பதாக வந்த தகவலை அடுத்து மீனவர்களை தேடும் பணி நடைபெற்று வந்தது. இந்நிலையில் படகின் உரிமையாளர் ஜோசப் பிராங்க்லின் தனது மனைவி ஜோன் மேரியை அழைத்து 11 மீனவர்களும் விரைவில் ஊர் திரும்புவோம் என தெரிவித்துள்ளார். இதனால் மீனவர்கள், மீனவர்களின் குடும்பத்தினர் நிம்மதியடைந்துள்ளனர். புதுக்கோட்டை நகர பகுதிக்கு உட்பட்ட பொன்னகர் பகுதியைச் சேர்ந்தவர் லோகப்பிரியா. தனியார் கல்லூரியில் முதுகலை பட்டப்படிப்பு படித்து வரும் இவர் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். இந்நிலையில் வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு லோகப்பிரியா கத்தியால் குத்தப்பட்ட நிலையில் வீட்டிற்குள் சடலமாக கிடந்துள்ளார். தகவலறிந்த கணேஷ் நகர் போலீசார் கொலை குறித்து விசாரணை மேற்கொண்டதில் வீட்டிலிருந்து 50 சவரன் நகை மற்றும் ஸ்கூட்டியை கொள்ளையடித்த அடையாளம் தெரியாத நபர்கள் லோகப்பிரியாவை கத்தியால் குத்தி படுகொலை செய்திருப்பது தெரியவந்துள்ளது. மேலும் இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதி பேருந்து நிலையம் அருகே சக்திவேல் என்பவரின் காரின் கண்ணாடியை உடைத்து 4 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் கொள்ளையனை போலீசார் கைது செய்துள்ளனர். அவனிடமிருந்து 3.60 லட்சம் பணத்தை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. நாகை அருகே கருவேலங்கடை மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் சுந்தரபாண்டியன். பால் வியாபாரியான இவர் ஒரு வீட்டில் பால் ஊற்ற சென்றபோது வீட்டில் தனியாக இருந்த மனநலம் பாதிக்கப்பட்ட 17 வயது சிறுமியை கத்தியை காட்டி மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் தாத்தா மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சுந்தர பாண்டியனை கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்துள்ள நாயக்கனூர் கிராமத்தில் ரமேஷ் என்பவர் வீட்டிற்கு அடையாளம் தெரியாத சிலர் தீ வைத்ததில் வீடு எரிந்து சேதமடைந்தது. தீயை அணைக்க முற்பட்ட போது வீட்டில் இருந்த கேஸ் சிலிண்டர் வெடித்ததில் மக்கள் அலறியடித்து ஓடினார்கள். பின்னர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் வருவதற்குள் வீடு முற்றிலுமாக எரிந்து சேதமடைந்தது. புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகை மாவட்டம் திருச்செங்காட்டங்குடி பகுதியைச் சேர்ந்தவர் மணிபாரதி. இவர் கடந்த 2015ஆம் ஆண்டு அதே பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் நாகை சிறப்பு அமர்வு நீதிமன்றம் மணிபாரதிக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. இதையடுத்து குற்றவாளி கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டாா்.